சார் பைக்கரை வந்தால அவன் போய் தடுத்து அப்படியே பள்ளத்தில் வந்து பண்ணி கிடக்கிறான் சார். நாங்கள் உள்ள உழுது காலையில் வரைக்கும் வந்து எழுந்திரிக்கல உள்ளதான் கிடந்தேன். இந்த குழந்தை முகத்தை பாருங்க, இதை விட்டுருங்க. எல்லா அசந்தின் செய்கிற வேலை இவரே செஞ்சு வச்சது வேறு இல்லை. உண்மை என்ன? ஏன்னா யாரும் இருக்க மாட்டாங்க பஸ் டென்ஷன். செட் அவுட்டு போக மனசுல சார், லவ் யூ சார் அப்படின்னு சொன்னார். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அதை சொன்ன உடனே நான் வந்து சரி கூப்பிடுறேன் சார். கடைசி படம் வடிவேல் சார் இல்லை சார் வந்து கதை சொல்லும் போது ஃபர்ஸ்ட் இந்த கதை எப்படி நான் பண்ணுறதுன்னு தோணுச்சு. அப்போ சரி நம்மளே பண்ணலாம், ஏன் பண்ணக்கூடாது, இது நல்ல ஒரு சேலஞ்சாக இருக்குமே அப்படின்னு பண்ணோம். அடுத்தவர் வந்து அந்த கேரக்டர் வந்து வடிவேல் சார் பண்ண எப்படி இருக்கும்னு கேட்கும்போது நம்ம ஒரு சின்னதாக அவர் எப்படி ஒத்துப்பார், இவர் எடுக்கிற படங்களுக்கும் அந்த அண்ணன் பண்ணிட்டு இருக்க அந்த காமெடி இதுக்கும் எப்படி எப்படி ஒத்து போகும் சிங்க் ஆகும் அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் அவரே பயந்தார், நான் அமிச்சு அவர்கிட்ட போய் கதை சொல்ல சொல்லி அவரை வந்து ப்ரிப்பேர் பண்ணி கர்ணன் படம் பாருங்கள், பரியரும் பெருமாள் படத்தெலாம் பார்த்துருங்க சார், ஒரு வாட்டி டேரக்டர் மீட் பண்ணுறது அப்படி நீங்கள் மைண்டில் வேறு ஒன்று வச்சுக்கிட்டு அப்புறம் இவர் போய் கதை சொல்கிறதுக்கப்புறம் இவர் பயந்தார் சார், ஒத்துக்கிறேன்ட்டார் சார், நடிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டார் சார். ஆனால் சரி என்ன அதுதான் உங்களுக்கு வேணும்னு இல்லை சார், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, அவர் எவ்வளோ பெரிய லெஜெண்டு, அவரை பார்த்து தான் சினிமாவை வந்து ஆசைப்பட்டு வந்தேன், நாளைக்கு எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது ரெண்டு பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஏதாவது திட்டிட்டார்னா என்னால் தாங்க முடியாது சார். அப்புறம் நான் இவர் வெளியே இருக்க பொருளையை நம்பி போய் கேட்டிருக்காரு அப்படி தான். ஸோ ஃபஸ்ட் ஷாட் என்ன உங்களோடது, உங்கள் ரெண்டு பேரோட காம்பினேஷனில் அது எப்படி சொல்லுவாங்க? இல்லை சார் அது நீங்கள் ஃபஸ்ட்டு தான் வச்சுருக்கீங்களா இல்லை மிடில் யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல, அதனால யூஸ் பண்ணவே இல்லை நீங்க கதையை சொல்லிடுவாங்க. ஓகே மூவ் டு கீப் திஸ் சுரேஷ் மேம், நீங்கள் ஏற்கனவே வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ் பண்ணிட்டுருக்கீங்க, எதன் அடிப்படையில் இந்த கதையில் இந்த கேரக்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணீங்க? இந்த கேரக்டர் உங்களுக்கு எப்படி ரொம்ப ரக்கர்டான கேர்ளா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேசுகிற குட்டியா? இல்லை கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுலாம் இல்லவே இல்லை, ரக்கர்டான கேரக்டர் தான் ஃபஸ்ட்லேருந்தே அவர் சொல்லிட்டு இருந்தேன், ரக்கர்டான கேரக்டர் தான் அண்ட் நான் பண்ணாத ஒரு கேரக்டர் அண்ட் எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு காம்பினேஷன் ஃபஸ்ட்டு சொல்லும் போதே உதய் சார் மாரி சார் படம் வடிவேல் சார் வடிவேல் சார் கூடலாம் நான் நடிப்பேன்னு நான் நினச்சி பார்த்ததே இல்லை. ஸோ பெரிய ஃபேன், ஸோ வடிவேல் சார் கூட நடிக்க ஒரு வாய்ப்பு கிடச்சிது அண்ட் ஃபாகத், ஸோ இப்படி ஒரு ஸ்டார் காஸ்ட் ரஹ்மான் சார், ஸோ இது 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 எதனால் பண்ணாமல் இருக்கணும்னு ஒரு ரீசனே இல்லை. அண்ட் எல்லாத்தையும் தாண்டி அந்த கேரக்டர் அந்த ஃபீமேல் கேரக்டருக்கு அவர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் த்ரூ அவுட் ட்ராவல் ஆகும், ஸோ அந்த அந்த இம்பார்ட்டன்ஸ் அவர் நல்லாவே கொடுப்பார் மாரி சார், ஸோ அந்த அந்த விஷயத்தில் ரொம்ப நல்லா இருந்தேன். ஸோ செட்லேயே வந்து இதுக்கு முன்னாடி இன்டர்வியூஸில் நாங்கள் பார்த்தோம் அவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன் எப்பவுமே ரொம்ப கலகலன்னு இருக்கும். அதே மாதிரி மாரி செல்வராஜ் சார் ஷார்ட்னு வந்தால் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பார் அப்படின்றதையும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ ஒரு பக்கம் ஜாலியான ஒரு டீம், ஒரு பக்கம் ஸ்ட்ரிக்டாக எப்படி நீங்கள் ரெண்டும் பேலன்ஸ் பண்ணீங்க, எப்படி இருக்கும் செட்டு? அவர் ஸ்ட்ரிக்டாக இருக்க ட்ரை பண்ணுவார், ஆனால் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த குழந்தை முகத்தை பாருங்க விட்டுருங்க. உங்ககிட்ட டெய்லி அடி வாங்குவாங்க, ஒன் மோர் தான் கூப்பிட்டு அடி இதுக்கு வாங்க சொல்ல பண்ணு. நீங்களும் அதாவது அவாய்ட் பண்ண முடியாது, ஏன்னா நம்ம நமக்கு எனக்கெல்லாம் ப்ரெஷர் இருக்கும், எங்கேயும் அடி அவள் ஆசை இருக்கும் எனக்கு. ஏன்னா இப்போ வடிவேல் சார் வந்து சொல்கிற விஷயங்கள் வந்து நீங்கள் லைஃப் லாங்காக ஞாபகத்தில் வச்சுக்க விஷயம் தான் சொல்லுவார், அந்த காமெடி இருக்குல்ல
ஏதாவது ஒன்று சொல்லி இவங்க சிரிக்கிறாங்கன்னா ஐயோ நமக்கு தெரியாமல் சிரிக்கிறாங்களே அப்படிங்கிற அந்த வருத்தமும் இருக்கும். அதனால் ஆனால் என்ன அப்படின்னா எல்லாருக்குமே வந்து அந்த இப்போ ஷார்ட் முடிவாகுது நானே புரிஞ்சுக்கிட்டேன். மொத்தம் எனக்கு பதட்டம் இருந்துச்சு, என்ன பதட்டம்னா இப்படியே இருக்காங்களே சீரியஸாக வந்துருவாங்களான்ட்டு. அப்போ அவங்க அதை புரிஞ்சுட்டு நானும் அதை அடாப்ட் ஆகிட்டேன். ஓகே கேமரா ரெடின்னு சொன்னேன் சார், கேமரா ரெடினா வாப்ப போவோம் அப்படிங்கிற முடிவு பண்ணிட்டாங்க, அது கரெக்டாக போச்சு. ஸோ அரசியல் மாதிரியான பொது வாழ்க்கையில் இருக்கும்போது உங்களுடைய ஒவ்வொரு நகர்வுகளுமே ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணுவாங்க. ஸோ திரைப்படங்களில் நீங்கள் பேசுகிற வசனங்கள்லேருந்து உங்களுடைய நகர்வுகள்லேருந்து குறியீடுகள்லேருந்து கலர்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே வந்து நோட் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு திரைப்படம் பண்ணுறோம் அப்படின்னும் போது அதை பற்றிய முந்தின டிஸ்கஷன்ஸ் ஐடியாலஜி ஒத்து போகிற மாதிரி டைரக்டர் கூட உங்களுக்கு டிஸ்கஷன்ஸ் இருந்ததா? நான் படியேறும் பெரும்பாலும் கர்ணன் பார்த்துட்டு தானே நான் இவரோட ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். இவர் சொல்கிற அந்த கதை களம், இவர் பேசுகிற அந்த அரசியல், இவர் படத்தில் வச்சுருக்கிற சில குறியீடுகள், இதெல்லாமே பேசி இந்த படத்தை வந்து நான் சொன்னேன். அந்த கதையை சொன்னோன்னு இது நான் எப்படி சார் பண்ண முடியும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. அப்புறமா தான் நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அந்த ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம், இந்த படத்தில் எல்லாரும் சில கலர்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், அதுக்கு என்ன காரணங்கள், எல்லாமே ரெண்டு பேரும் நிறைய டிஸ்கஸ் பண்ணி தான் பண்ணோம். ஸோ ஃபகத் ஃபாசில் சார் பற்றி சொல்லுங்கள், அவரும் இந்த டீமில் இருக்கார். ஸோ அவர் வந்து ஏற்கனவே நிறைய படங்கள், அவருடைய கண்ணு கூட நடிக்கும், அவருடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஒவ்வொன்றும் நடிக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அவருடைய டேட்ஸ் உங்களுக்கு எப்படி கிடச்சிது, அவர்கிட்ட போய் அப்ரோச் பண்ணும்போது அவர் என்ன சொன்னார்? இல்லை வடிவேல் சார் முடிவான உடனே நான் வடிவேல் சார் வந்துட்டாருன்னா இப்போ ஆப்போசிட்டை நம்ம யார் ஸ்ட்ராங் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு உதய் சார்கிட்ட சொன்னேன். இவ்வளவுமே எல்லாத்தையும் காழ்ச்சிட்டு வாங்கினது அவர் தாங்க. உதயசாகட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு என்னோட உலகம் தெரிஞ்சிருந்துச்சு, அதுக்கு விருப்பம் வந்துச்சு, அதனால கரெக்டா வந்து. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ஷூட்ல சொல்லிட்டே இருந்தாரு எல்லாரும் எப்படி செட் ஆவாங்க, நாலு பேர் எப்படி செட் ஆவாங்க, ஒரு பயம் நெருந்துட்டே இருந்தது. ஆனா ஒன்னன்னா ஒவ்வொருத்தரா வர 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 கடைசியில் ஆலக்கான பண்ணிட்டு இருப்பாரு சிரிச்சிட்டு இருப்பாரு. அவர் பகத் சாருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல வடிவேல் சார் ரசிக்க ஆரம்பிச்சிட்டார். ரசிச்சு ரசிச்சு அது ஜெல் ஆயிட்டாங்க. அப்போ கேரக்டரும் அவங்க எல்லாத்துக்குமே புரிஞ்சிருச்சு. அந்த அது ஃப்ரேம்க்கு கேமராக்கு முன்னாடியும் ஜெல் ஆயிட்டாங்க, கேமராக்கு பின்னாடியும் ஜெல் ஆயிட்டாங்க. 120 நாள் எடுத்தா ரெண்டு படம் பண்ண எந்த இது டோன் மெட்டீரியலும் கொடுக்கல. ரெண்டு படமும் இன்னைக்கு கான்ட்ரோவர்ஷியலான படங்கள். ரெண்டு படம் மூணு முறை ஷெட்யூல் ராப் பண்ணீங்களாமே. அதெல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் கிடையாது. இது வேற வந்து கேமரா எடுத்துட்டு தூக்கிட்டு போயிருந்திருப்போம், ஏதாவது வாங்க போலாம், யாராவது போட்டு அடி போல உடப்ப வாங்க. அதாவது சூழ்நிலை காமெடிகள் நிறைய நடக்காங்க. நைட் ஷூட்டிங் அப்படி நாங்க ஷூட்டிங் எடுத்துக்கிட்டு இருக்கோம், ரவுண்ட் ட்ராலி போட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த பக்கம் பூரா பைக்ல வர்றாங்க, அங்கே வந்து பைக்கில் ராத்திரி நேரத்தில் பங்கு வீட்டுக்கு போகிறவங்களாம் இருப்பாங்கல்ல, ஏ அவன் புரா அவன் 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 என்ன ஐயோ ஏதோ கலவரம் முடிஞ்சு பள்ளத்தில் உங்கும் அங்கே இந்த பைக்கில் வரவங்கன்னா பத்து பதினஞ்சு பேர் பத்து பதினஞ்சு பேர் பைக் ராத்திரி நேரத்தில் அவங்களுக்குள்ள உட்காந்து ஏதோ சாப்பிட வருவாங்கல்ல. அப்படி வரும்போது பார்த்தா இங்கே நாங்கள் இருட்டுக்குள்ள எல்லாரும் உட்காந்துக்குது, அவனுக்கு தெரியாது. இவர் கத்துற கத்து இவர் அஸ்டன் ரெண்டாவது முதல்ல அவன் பைக் லைட் அமத்துறா அமத்துறான், ஏன் அமத்த என்ன அவன் என்ன ஏதோ இங்கே ஏதோ குளம் நடக்குது கொடுக்குன்னு அமையதுல பள்ளத்தில் பண்ணி விட்டு ஒன்று அஸ்டன் வந்து சொல்லுவேன். இல்லை அதிகம் டைரக்ட் சார் அப்படி கிட்ட வருவான், நாங்கள் ரெண்டு பேரும் ஒட்டு கேட்குறது சார் பைக் கரை வந்தால அவன் போய் தடுத்தியா அப்படியே பள்ளத்தில் வந்து பண்ணி கிடக்கிறான் சார், அது சாப்பிட்டு தான் வந்துருப்பான் வந்தே உள்ள எழுத காலையில் வரைக்கும் வந்து எழுந்திரிக்கலாம் உள்ளதான் கிடந்தான் காலையில் அவனா சொல்லி எழுந்திரிச்சு ராத்திரிக்கு என்னமோ கலவரம் நடந்துருக்கு.
அப்படின்னு இயற்கையான காமெடியெல்லாம் கலக்குலாம் நிறையா நடக்கும், சந்தர்ப்ப சூழ்நிலையில் நடக்கும்போது. அப்புறம் அதுக்கப்புறம் கிட்டு அந்த ரயில் போகிறப்ப ரயில் பாட்டுறான் சொல்லாம இருக்க முடியாது. ஆமா, அப்புறம் அது ரயில்ல விட நூறு மீட்டர் சொல்லுங்க, ரயில்ல இருக்க லை அத சொல்லுங்க, ரயில நிப்பாட்டுனவுடனே அந்த அசண்டத்துடைய வேகத்தை பாருங்க, டைரக்டர் சொல்லிட்டாலே நாங்க நிப்பாட்டுக்கு ஓடுறாரு அவரு. ஏய் ரயிலு, ஆமா ரயிலு, இவருக்கு அசண்டன்ஸ் மாதிரி நான் இங்க வரைக்கும் பார்த்ததே கிடையாது. நானும் பார்த்தேன் அந்த அளவுக்கு டெடிக்கேஷன். ஆமா, உன ரயில மறிச்சிருப்பான் போது நாங்களும் மாறிக்கிறோம். அதுலதான் ரொம்ப பயந்தாரு. இவங்களோட கூட்டி போய் வாங்கி நம்ம பயப்படுவாரு. ஆனால் அப்படியே அதுலேயும் தப்படி தட்டு தடுமாறி அப்படியே இழுத்து இழுத்து படத்தை முடிச்சிட்டாங்க. ஒரு டச்சப் பாய் கூட பக்கத்தில் வந்துடக்கூடாது, எங்கள் பக்கத்தில் டச்சப் கூட பண்ணிடக்கூடாது. அவன் வந்து ஏதாவது ரொம்ப வேர்த்துருக்கும், ஏதாவது ஐயோ என்னது இவ்வளோ ஃப்ரெஷ் ஆகிட்டீங்க, பேங்கா போட்டு வந்தீங்களா, அடிக்கடி திட்டுவாங்க, ஏங்க நடுவில் கேப்பில் போய் பேங்கா போட்டு வந்தீங்களா, ஏங்க எப்படி பண்ணுறீங்க. அது என்ன ஒன்றுமே பண்ணல சார், என்னையெல்லாம் பேங்க போட பார்த்தோன்னா ரொம்ப காய்ச்சல் வந்துடும் சார். கேமரா மேனுக்கு ஈஸ்வரா அங்கே வாங்க, பொங்கலுக்கு வெளியே அடித்த மாதிரி அடிச்சு வந்து உங்களுக்கு வடிவேல் சார் உதய சார் பத்தி தெரியும், ஓகேங்களா? அவங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு அப்பவே சொன்னாங்க, நீ இன்டர்வியூக்கு வா. அதாவது சொல்லுவார்ல, தலைநகர் படத்தை சொல்லுவார்ல, நீ ஏன் ஏஏக்கு வரா அந்த மாதிரி. எனக்கு அப்பவே தெரியும் மாகி செல்வராஜ், ஓகே ஆர் யூ கேப்டன், நீ இன்டர்வியூக்கு வா, எங்களுக்கு நடுவில் உட்காரணும் அப்படின்னு நடந்ததுதான். சோ 8 நாள் கழிச்சுமே உங்களுடைய நடிப்பை பத்தி அவர்கிட்ட கேக்கும்போது அவர் ஒண்ணுமே சொல்லல. ஷூட் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டிங்களா, சொன்னாரா இதை? இந்த 8 நாள் கேட்ட திருப்பி ஷூட் போறணும் சொல்வாரோ பயம், நான் கேட்கவே இல்ல, எடுத்து சீக்கிரம் முடிங்க ஊருக்கு போ. இல்ல, இந்த 8 நாள்ல தான் இந்த பிரிட்ஜ் மேல பிரிட்ஜ் கீழே ஹோட்டல் முடிஞ்சிச்சு ஷூட். காலைல கிளம்ப எங்களுக்கு ஷூட் முடியல, அவருக்கு ஷூட் முடிஞ்சிச்சு, வடிவு சாக்கு முடிஞ்சிருச்சு, கிட்டிக்கு முடிஞ்சிச்சு, கிட்டி முன்னாடியே முடிஞ்சிச்சு. இல்ல கிட்டி திருநெல்வேலி இல்ல, இங்க என்ன சொன்னா, என்ன பேசிக்கிட்டு மொட்டை மாட்டில நின்று சேலம் ஹோட்டல் மொட்டை மாட்டில சார் செட்ட விட்டு போகிற மனசுல சார் லவ் யூ சார் அப்படின்னு சொன்னார். இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க, அது சொன்ன உடனே நான் வந்து சரி கூப்பிடுறேன் சார். தெரிஞ்சுப்பான். அப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு என்ன சொன்னால் கேட்கலாம் அவட்ட, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டாரு, ஸ்பேஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு போது, சரி இல்லைன்னா கஷ்டப்பட்டு கட் பண்ணுவோம், இல்லை இப்போ என்ன அவர் ஒத்துக்கல அப்படின்னா நம்ம இயற்கை வச்சு கஷ்டப்பட்டு கட் பண்ணுவோம். சரி அவர் ப்ரொடக்ஷன் அவர் தான் அந்த படத்தை உருவாக்குனார், அந்த படத்தை அவர் தான் நம்ம எடிட் பண்ணார் அப்படிங்கும்போது அவருக்கு எல்லாமே தெரியும். சரி இப்போ நீ கேட்டால் கொடுப்பாரு அப்படிங்கிறத கேட்டோம். ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணார், ஃபோன் பண்ணி என்ன நான் முடிஞ்சிடலாம் சார், நான் அவன் சொல்லுவேன், நீங்கள் வந்து சிரிக்கக்கூடாது, நீங்கள் கோவப்பட்டுறக்கூடாதுன்னு சொல்லலை, நான் அவன் சொல்லுவேன், நான் கேட்பேன், நீங்கள் சிரிக்கக்கூடாது என்ன, ஒரு நாள் போய் ஷூட்டிங் போகிறேன் சார், ஒன்று
சார் நான் என்ன பண்றது, ரஹ்மான் சார் பாட்டு அப்ப கொடுக்கவே இல்ல, இப்பதான் கொடுத்துருக்காரு, நான் எதிர்பார்த்தத விட பயங்கரமா போட்டாரு, இப்ப அதுக்கு ஷார்ட் எடுக்கணும்னு அப்படின்னு. உங்க ரியாக்ஷன் என்ன வருது, என்ன சொன்னீங்க? ஆடியோ லான்ச் முடிட்டோம், அப்புறம் பேசிக்கலாம், இருக்கிறது போதும், நீ ஷூட் பண்ணது போதும். இல்ல உங்க ஆர்வம் தான் கரெக்டா, என்ன சொல்றது, அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு, நம்ம ஸ்பேஸ் கொடுக்கலாம் கேட்க மாட்டோம், அவர் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு, ஆசைப்பட்டாரு. அப்படின்னு அவரோட கடைசி படம் அது எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அது கொஞ்சம் கூட இப்போ அவருக்கு என் மேலே விருப்பம் இருக்க மாதிரி எனக்கு அவர் மேலே விருப்பங்கள் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்போ எனக்கும் அவர் பிரியதுக்கு மனசு கஷ்டமாயிடுச்சு. இப்போ இப்போ இந்த இன்டர்வியூவில் சொல்லுங்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நடிப்பு திறமையை பற்றி உங்களுடைய கமெண்ட் என்ன? இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ சொன்னால் வந்து நீங்கள் ஸ்பாட்டில் சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாரு, ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஸ்பாட்டில் சொல்கிறேன், ஆனால் சத்தியமாக நான் வெயிட் பண்ணுறது படம் ரிலீஸ் ஆகட்டும், ஏன்னா அவர் என் மேலே ஒரு நம்பிக்கை வச்சு லாஸ்ட் மூவி கொடுத்தாரு. அது வெயிட் பண்ணதுக்கப்புறம் ஏன்னா நான் வந்து ஒரு டீம் செட் பண்ணியிருக்கேன், வடிவேல் சார், பகத் சார், கேத்தி, உதய் சார், நாலு பேர் இருக்காங்க. நாலு பேருமே வந்து கண்டிப்பாக அது ஆடியன்ஸ் சொல்லும் போது நான் சொல்கிறத விட ஆடியன்ஸ் சொல்கிறது பெட்டராகும். அப்போ நம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க, நீ படம் பாருங்கள், இந்த படத்தை மக்கள் எல்லாருமே ரசிப்பாங்க, அருமையாக இருக்கு படம், ரொம்ப அற்புதமான டேரக்டருங்க. படம் பார்த்த மூணு பேர், ஒன்று படம் ரிலீஸ் ஆக முடியும் பார்த்தா ஒரு ஆள் பார்க்கவே, இவங்க மனைவி, இவங்க மனைவி, ஓகே, அப்போ கமல் சார், அப்போ ரஹ்மான் சார், இவங்க மூணு பேருமே உதய் சார் ஏன்னு சொன்னது உதய் சார் மாலாம் பண்ணியிருக்காரு. அங்க இருந்து நானு சார் படம் பார்க்கணும்னு சொன்னாரு, படம் பார்க்க சொன்ன சார் சென்னையில் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்பா சொன்னாரு, இல்லை நான் உங்க கூட பார்க்கணும் அப்படின்னு சொன்னாரு, நீங்களாம் இருக்கணும் பாப்பணும் சார், நான் வர ஒரு மாசத்துக்கு மேலே ஆகும் சார் அப்படின்னு. இப்போ எங்க இருக்கீங்க அப்புறம் திருநெல்வேலி இருக்கு, அப்புறம் அங்கே வந்துருக்கேன் அப்படின்னா உதய் சாரும் திருநெல்வேலி தான் இருந்தார், திருநெல்வேலி தான் இருந்தார், ஷூட்டிங்காக வந்திருந்தார். சரி ஓகே அப்போ அங்கே வந்துடலாம்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி வந்துட்டார். நாங்கள் எதிர்பார்க்கல சார், உதய சாரை நம்ப முடியல சார், எப்படி சங்க வரணும் இல்லை வர சொல்லிட்டார் சார் அப்படின்னு வந்தார். நைட்டு படம் பார்த்தார், கீர்த்தி இருந்தீங்கல்ல, கீர்த்தி இருந்தாங்க, மூணு பேருமே இருந்தோம், அது பயங்கர எங்களுக்கே சர்ப்ரைஸ் தான். அங்கே வந்து பார்த்து எனக்கு இன்னும் நெகிழ்ச்சியான சம்பவம் என்னென்னா, அந்த திருநெல்வேலி வீதிகளெலாம் நம்ம அலைஞ்சிருக்கோம், தனியாக உயிரை பாட்டு பாடிக்கிட்டுலாம் அலைஞ்சிருக்கோம், அந்த அந்த சிட்டிக்குள்ளே நான் அவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தேன், அவங்க கூட இருந்தேன் அப்படிங்கிறது லைஃப்பில் மறக்க முடியாத அனுபவம். திருவாடிவேலு, உங்களுடைய குரல் இருக்கிற வசீகரத்தை வரிசையாக நாங்கள் பார்த்துட்டே இருக்கோம், அந்த டைலாக் சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஜாலியான பாடல்களாக இருந்தாலும் சரி, ஒப்பாரி பாடல்களாக இருந்தாலும் சரி, அந்த பாடல்களை கேட்கவே அவ்வளோ இனிமையாக இருக்குது. ரஹ்மான் சார் கூட உங்களுடைய டைம் எப்படி இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவர்? இல்லை அவர் அவர்கிட்ட போய் பாடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு, ஆனால் அப்புறம் அவர்கிட்ட போனோன்னா கொஞ்சம் நிறையா விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, அந்த சொல்லி கொடுத்து அண்ணன் நீங்கள் ஒன்றும் பயப்பட வேணாம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி என்னை ஃபுல்லாக பாட வச்சு பூரா கேட்டு என்னுடைய வாய்ஸ் ஸ்பீச் எவ்வளோ வரைக்கும் போதுங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த எனக்கு அழகாக அந்த வழி நடைய சொல்லி கொடுத்தாரு. சொல்லி கொடுத்து நிறைய அவர்கிட்ட வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு அந்த பாட்டை பாட வச்சார். அந்த பாட்டை பாட வச்சது காரணமே அவர் தான். நானாக பாடுறதுங்கிறது நானாக பாடினா கொஞ்சம் குண்டக்கு மண்டக்க வேறு ரூட்டில் போயிருக்காரு, அது அழகாக அவர் வரிசைப்படுத்துகிறோம் இல்லாமல் அது அவருக்கு தெரியும்ல, அது அவருக்குள்ள நோண்டிக்கிட்டே இருக்காரு, நம்ம என்ன பண்ணால் கூட இப்போ அது எங்கே எங்கே தூக்கி எதை வைக்கணும் அப்படிங்கிற பூரா அவருக்கு கைவந்த கலை. அதை அழகாக கோர்த்து அதை அழகாக அழகாக மாலையாக்கி பிரமாதமாக வெளியில் மக்களுக்கு சப்ளை பண்ணிட்டார். அது எல்லா பாட்டுமே நல்லாயிருக்கும், அது என் பாட்டும் கொஞ்சம் எனக்கு கிடச்ச பாக்கி. அது காரணம் வந்து டைரக்டர் உதயநிதி சார் தான், ஏன்னா என்னை ரொம்ப தூண்டினது இவங்க ரெண்டு பேர் தான். ஆனால் போகிறதுக்கு பயந்துக்கிட்டே இருந்தேன், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வாங்கிறது இவர் வந்து இவர் சொன்னார், இவரோட நீங்கள் பாடுறீங்க, நீங்கள் போக உங்களை பாட வைப்பாருன்னு உதயநிதி சார் சொன்னார். அப்போ உள்ளே போனால் அவர் போன வாங்கி அவர் போனவர் கொடுத்துட்டாரு, அவர் வாங்கி இங்கே வாங்கினேன் நான் பாட வைக்கிறேன் நீங்கள் பாடலாம் வாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த படத்தில் நான் நடிச்சிருக்கனால நடித்தவரே பாடினா நல்லா இருக்குங்கிற கான்செப்ட் தான் இது. அதை அவர் ஏன்றதை சொன்னார், நீங்கள் ஆக்ட் பண்ணியிருக்கனால நீங்களே பாடினா பாடல்களையும் கேரி பண்ணுற மாதிரி அப்படிங்கும்போது அந்த மனசில் என்ன நடித்தனோ அந்த நடித்ததை மனசில் அப்படி வாங்கிட்டு வர்றப்ப அவர் யுவபாரதி எழுதுனது வந்து நிறைய உயிர் இருந்துச்சு, அதில் அது அந்த வலி இருந்துச்சு,
அந்த எனக்கு ரொம்ப அது பொருத்தமாக இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டியூனை போட்டார். அது பாடுறப்ப எனக்கு புதுசாக இருந்துச்சு, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நாகூர் அனிஃபாவோட பாடல்கள்லாம் நீங்கள் பாடியிருக்கீங்க அப்படின்னு ஆடியோ லஞ்சில் ஏஆர் ரஹ்மான் சார் சொன்னாங்க. பாட சொல்லி வரவே, அது மட்டும் இல்லை ஒரு நாலஞ்சு பாட்டு பாடினேன். இவ்வளவு நேரம் படம் பத்தி பல தகவல்களை எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டீங்க. என்னுடைய கேள்விகளுக்கு இடம் இல்லாம உங்களுடைய உரையாடல கேட்கும் போதே அவ்வளவு சுவாரஸ்யமாகவும் இருந்தது, அவ்வளவு நகைச்சுவையாகவும் இருந்தது. நிச்சயமா செட்ல நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிப்பீங்க அப்படின்றத இதன் மூலமா எங்களால புரிஞ்சு கொள்ள முடியுது. மாமன்னன் திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய வெற்றியடைய படக்குழுவினருக்கு புதிய தலைமுறை சார்பாக வாழ்த்துக்கள். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே, நன்றி, வணக்கம்.